ஆரோக்கியமின்றி நினைத்து நீங்கள் செய்யும் தவறுகள் தான் இது. பற்களின் ஆரோக்கியம் மிகவும் அவசியம். நன்கு உணவை மின்றி விழுங்கினால் மட்டும் போதாது, அதே இரண்டு பக்கமும் நன்கு மெல்ல வேண்டும். ஒரு பக்கம் உணவை மின்றி உண்பதால் கூட உங்களுக்கு பல்வலி ஏற்படலாம் என்று தெரியுமா? காலை எழுந்தவுடன் டூத் பிரஸ்ஸை பல நிமிடங்கள் எடுத்து அழுத்தம் கொடுத்து தேய்த்து பல் துலக்குவோம். ஆனால் இப்படி அழுத்தம் கொடுத்து பல் தேய்ப்பது கூட ஆரோக்கிய தவறு என்று உங்களுக்கு தெரியுமா? டூத் பிரஸ் பல் துலக்கும் போது நம்மில் பெரும்பாலானோர், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம், செய்கின்ற ஒரு தவறுதான் இந்த டூத் பிரஸ்ஸை ஏதோ சுண்ணாம்பு அடிப்பது போல பற்களில் அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம். இதனால் உங்கள் ஈறுகள் மற்றும் பற்களின் எனாமல் தான் பாதிப்படைகிறது. எனவே மென்மையாக மெதுவாக பல் துலக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பழங்கள், நமது பற்களில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பழங்கள் சாப்பிட வேண்டும். முக்கியமாக கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் புளோரின் மிகவும் அவசியம். மேலும் பழங்களில் தோல் நீக்காமல் சாப்பிடுவதுதான் சிறந்தது. மஞ்சள் கறை இருக்கிறதா? பற்களில் முன்னாலும் பின்னாலும் மஞ்சள் கறை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. முன்னே இருக்கும் மஞ்சள் கறையை எப்படி வேண்டுமானாலும் முழுமையாக போக்கிவிடலாம். ஆனால் பின்னே படியும் கடினமான மஞ்சள் கறையை முற்றிலுமாக போக்க முடியாது. நீங்கள் பல் மருத்துவரிடம் சென்று மட்டும்தான் இதற்கான தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். வருடத்துக்கு ஒரு முறை பற்களை பல் மருத்துவரிடம் கண்டிப்பாக காட்டியாக வேண்டும். டென்டல் பிரேஸ், பற்கள் சீராக இல்லாமல் முன்னும் பின்னுமாக இருந்தால் அதை சீராக பிரேஸ் மாட்டிக்கொள்வார்கள். சிலர் இது பேசும் போது அசிங்கமாக இருக்குமே என்று கருதுவார்கள். பிரேசில் மற்றொரு வகையும் இருக்கிறது. இது பற்களில் பின்னாடி மாட்டும் வகை. இதனால் உங்கள் அழகான சிரிப்புக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டு விடாது. மென்று சாப்பிட வேண்டும். உணவு உண்ணும் போது சிலர் ஒரு பக்கமாக மட்டுமே மென்று சாப்பிடுவார்கள். சிலவரை நீங்கள் இன்றிலிருந்து கவனித்து பாருங்கள், நீங்களும் கூட அப்படியாக இருக்கலாம். இது தவறு. மென்று சாப்பிடுவதால் வாய்ப்பகுதி தசை பகுதி ஆரோக்கியம் அடைகின்றன. ஒரு பக்கமாக மட்டும் மென்று சாப்பிடுவதால் மறுபக்கம் பல்வலி உண்டாக ஒரு காரணமாக அமையும். உங்கள் பல்வலிக்கு இதுதான் சில வேளை காரணம். குழந்தைகள், குழந்தைகளின் பற்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர் சரியாக அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. இதனால் தான் அதிகமாக சொத்தை பல் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே 5-6 வயதில் குறைந்தது 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது பற்களின் ஆரோக்கியம் கருதி குழந்தைகளை பல் மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன்24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பாதியினை கேட்டீர்கள். ஆரோக்கியம் என்று நினைத்து நாம் செய்கின்ற தவறுகள் ஏராளம். அதில் ஒன்றுதான் நாம் பல் துளக்குவது. அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு சொன்னோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன்24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.